ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கருணைக்கிழங்கு ஹார்வெஸ்டிங் தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் கிளீனிங் ஒர்க் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு அந்த குரோ பேக்கில் புதிய செடிகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு வருட பயிர், ஒரு இலை பாருங்கள் லேசாக வாடி இருக்கும். ஒரு மூன்று இலைகள் வருங்க அடுத்தடுத்து, அதாவது வேர்பகுதியிலேருந்து நல்லா நீட்டமாக தண்டு மாற வந்து நுனியில் வந்து இலை வரும். அது மாதிரி மூன்று இலைகள் வரும். மூன்றாவது இலை வந்த பிறகு நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செடி வந்து லேசாக வாட ஆரம்பிக்கும். சரி, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்கு வந்துட்டு முளைச்சி புதிய செடி வந்து வளர ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அந்த செடி வந்து காஞ்சி போகாது, பட்டு போகாது. ஒரு முறை வந்து உங்கள் தோட்டத்துக்கு இந்த கருணைக்கிழங்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து தப்பு செடியாக நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கிழங்குகளை கழுவி எடுத்துக்கிட்டு உடனே சமைக்காதீங்க. ஒரு மாதம் வந்துட்டு அப்படியே கழுவி காய வச்சு போட்டு வச்சுருங்க. பழைய கிழங்கு ஆன பிறகு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அந்த நாக்கு தடிக்கிற பிரச்சனை வந்து வராது. புளிக்குழம்பு வைக்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சத்தான ஒரு கிழங்கு தான் இந்த கருணைக்கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இதில் ஒரு சில கிழங்குகள் வந்து லேசாக முளைச்சி இருக்க மாதிரி இருக்கும். அந்த கிழங்குகளை நீங்கள் விதைக்கிழங்குகளாக வந்து எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு சில பகுதி வந்து லேசாக முளைப்பு அந்த மாதிரி முட்டிகிட்ருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து திரும்ப வந்துட்டு கருணைக்கிழங்கை நட்டு வச்சிடலாங்க. இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தொடர் வீடியோக்கள் உங்கள் விடுமுறைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். The plan will be to kick fanga.